ரோஹித் உங்களா தொடங்கி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சென்னையில் பல்லாவரம் கேர்ள்ஸ் கல்லூரியில் நடந்திருக்கின்றது. மாதிரி குழந்தை தூக்க மாட்டிச்சான், உடனே வாரணும் என்ன டார்கெட் பண்ணுதுன்னு என் பொண்ணு சொல்லுவேன். ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்க ஒரு தலித் மாணவி. சமுதாயத்தில் வந்து தலித்னா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்காங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேராசிரியர்கள் கிட்ட அதை கொண்டு போனாலும் உனக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர, நீ ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர, உனக்கு இதெல்லாம் தகுமா, அந்த மாதிரியான ஒரு இல்ட்ரீட்மெண்ட். என் பொண்ணு வந்து கொலை வழக்கை வந்து எஸ்டிஎஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் ஆட் பண்ணணும், போடணும். இந்த காலேஜில் ரேங்கிங் இருக்குது, முதல் தலைமுறை பட்டதாரிகளோ பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சந்தேக மரணன்ற பேர்லேயே அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி குழந்தைகளை தள்ளுவதை அனுமதிக்க முடியாது. இந்த சமூகத்தினுடைய ஜாதிய ஒடுக்குமையுடைய இன்னொரு ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கல்வி நிலையங்கள் இருக்கின்றதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது.